அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் வந்து இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸுக்கான சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங் அட்மிஷன் இருக்கு இல்லையா, TNGASA 2021, அது சம்மந்தமாக ஒரு சில சந்தேகங்கள். அது குறிப்பாக வந்து இந்த கட் ஆஃப் பற்றி கேட்குறாங்க. ஏன்னா நான் ஏற்கனவே வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி சப்மிட் பண்ணணும், அந்த பேமெண்ட்டு, மற்றபடி அந்த விவரங்களெல்லாம் விரிவாக லைவ் டெமோ வீடியோவே போட்டுட்டேன், நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த டவுட் என்ன, பேசிக் டவுட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுவாங்க? ஏன்னா அவங்க ஒரு ரேங்க் லிஸ்ட்டு போட்டு, அதுபடி தான் சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங்னு வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ரேங்க் லிஸ்ட் வரும். ரேங்க் லிஸ்ட்னு ஒன்று வந்துட்டாலே கட் ஆஃப் ஒன்று இருக்கணும், அந்த கட் ஆஃப் அடிப்படையில் தானே கூப்பிடுவாங்க. அப்போ இந்த கட் ஆஃப் எந்த அடிப்படையில் இருக்க போகுது அப்படிங்கிறது பலரும் ஒரு டவுட்ஸ் கேட்டுகிட்டே இருந்தாங்க. சில நாட்களுக்கு முன்பு வந்து தமிழ்நாடு அரசாங்கம் அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு. அதாவது எப்படி இருக்க போகுதுனாக்க, இதில் உங்களுக்கு தெரியும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பல்வேறு வகையான கோர்சஸ் இருக்குது. பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிஎஸ்டபிள்யூ, இது மாதிரி பல்வேறு வகையான கோர்சஸ் வந்து இருக்குது. இதில் வந்து இரண்டு கோர்சஸை மட்டும் வேறுபடுத்திக்கிறாங்க, மற்ற கோர்சஸுக்கு ஒரு டைப்பில் வச்சுக்கிறாங்க. அதான் எப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஏ தமிழ் அதுக்கு வந்து நீங்கள் தமிழ் பாடத்தில் வாங்கின மதிப்பெண்களை மட்டும் எடுத்து ரேங்க் போட போகிறாங்க. பிஏ இங்கிலீஷ் அதுக்கு நீங்கள் ஆங்கில பாடத்தில் வாங்கினதை மட்டும் தனியாக எடுத்து ரேங்க் போட போகிறாங்க. வேறஸ் மற்ற எல்லா படிப்புகளுக்குமான மற்ற அனைத்து பிஏ, அப்புறம் பிகாம், பிஎஸ்சி, பிபிஏ, பிஎஸ்டபிள்யூ, இது போன்ற மற்ற அனைத்து படிப்புகளுக்குமே உங்களுடைய இந்த தமிழ்நாடு ஸ்டேட் போர்டாக இருந்தால் 6 பாடங்களுக்கு எழுதியிருப்பீங்க. தமிழ் ஆங்கிலம் தவிர்த்துட்டு அந்த கோர் சப்ஜெக்ட்ஸ்னு சொல்லப்படுற மெயின் குரூப்பில் இருக்க 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 4 சப்ஜெக்ட்ஸோட ஆவரேஜ் எடுத்து 100க்கு எவ்வளோன்னு போட்டு அதுதான் கட் ஆஃபாக ஒர்க் அவுட் பண்ண போகிறாங்க. ஸோ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா, ஒட்டு மொத்தமாக அந்த 2 படிப்புகளுக்கு தான் வேறு விதமான ஒரு விதி இருக்க போகுது. பிஏ தமிழுக்கு வந்து தமிழ் பாடத்தில் எடுத்த மதிப்பெண் மட்டும் கணக்கில் எடுத்துக்க போகிறாங்க. பிஏ இங்கிலீஷுக்கு இங்கிலீஷ் பாடத்தில் எடுத்து மட்டும், மற்ற எல்லாத்துக்குமே கோர் சப்ஜெக்ட்ஸ்னு சொல்லப்படுற 4 சப்ஜெக்ட்ஸ், தமிழ் ஆங்கிலம் தவிர்த்த 4 சப்ஜெக்ட்ஸோட ஆவரேஜ் தான் எடுத்துக்க போகிறாங்க. ஸோ இந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு கட் ஆஃப் முடிவு செய்யப்பட்டு ரேங்க் பட்டியல் போடப்பட்டு கவுன்சிலிங் நடக்கும், சரியா? இது தாண்டி உங்களுக்கு TNGASA சார்ந்து வேறு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுவரை மென்டார் ரமேஷ் பிரபா சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.